இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் இருந்த செம்பருத்தி பூச்செடி. ஃபஸ்ட்டு இதில் ஒரு பூ கூட வரலங்க. நான் வாங்கின்னு வந்து வச்ச உடனே வாங்கும்போது ஒரு பூ இருந்தது, அப்புறமா அப்படியே போயிடுச்சுங்க பார்த்தீங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெரிஞ்சுங்களா மேலே ஒரு பூ, இந்த இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டு, இது பாருங்கள் இங்கெல்லாம் இங்கே கூட மொட்டு வருது, இங்கே எல்லா இடத்துலையும் மொட்டு வருதுங்க, சுற்றி மொட்டை மொட்டாக வருதுங்க ஒரு ஒரு கிளை பிரியும் போதும். இதை நான் எப்படி பண்ணன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அப்புறம் வந்து பாஸ்பரஸ் இந்த ரெண்டு சத்தும் அதிகமாகவே இருக்கும். இது ரெண்டும் கூட வந்து நம்ம செடியோட வளர்ச்சிக்கும் சரி, அது பூக்கிற தருணக்கும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும். அப்புறமா ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகுங்க. இந்த கடுகில் ஜிங்கு, அயனு, அதேமாதிரி பொட்டாசியமு, பாஸ்பரஸ் கூட இதில் இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல இது தெரியுமா இது. அதனால தான் நம்ம சாப்பாட்டில் கூட இதை கொஞ்சமாக சேர்ப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சிறுதுளி பெரு இல்லம்ன்ற மாதிரி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க, இதில் அவ்வளோ சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து கடுகோட பொடி. இது தெரியுதுங்களா நல்லா, இது கடுகு பொடி. அந்த கடுகு நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே பொடி பண்ணிட்டேன். இது வந்து அந்த வெந்தயம் ஒன்றும் பாதியமாக தான் இருந்தது, பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன், இதிலிருந்து பாருங்கள் நம்மளுக்கு கையில் மாட்டில் இவர் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கா, கொஞ்சமாக தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் போட்டுருங்க. போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டிங்களாங்க, இதை நம்ம அப்படியே நம்ம தலைவர்கிட்ட எடுத்துன்னு போவோம். தலைவர் இங்கே இருக்காரு பார்த்தீங்களா, நல்லா சொகுசாக இருக்குங்க செடி. ஐயோ நம்மளுக்கு கூட இந்த மாதிரி வாழ்வு இல்லை, வேலை வேலைக்கு தண்ணி விடுறோம், அதுக்கு சாப்பாடாக உரத்தை கொடுக்குறோம். பாருங்கள் அதுக்கு எதுக்குன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா பார்த்துக்குறோம். நல்லா சொகுசாக இருக்குதுங்க. அடுத்த நிமிடத்தில் செடியாக போடணும்னு வேண்டிக்கிறேன் நான். இப்போ இப்படி தோண்டிடுங்க, நல்லா வேறாண்ட தெரியுதுங்களா, அங்கே தோண்டிட்டு இப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு இதை இப்படி மேலே போட்டுருங்க, போட்டு இப்படி மூடிடுங்க. அவ்வளோதாங்க, இது தாங்க அந்த டிப்ஸு. ஆனால் ஒன்றுத்த மட்டும் மறந்துடாதீங்க, மீன் அமிலம் கண்டிப்பாக தெரியுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொட்டை மாடியில் இந்த மாதிரி அழகாக வந்து பெரிய பூ பூக்கணும், நல்லா இருக்கணும் பூ, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ திருப்பி ஒன்ஸ் மோர் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த கடுகில் பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, நான் மறந்துட்டேங்க அதான். அப்புறம் வந்து வெந்தயத்தில் வந்து சோடியம் இருக்குது, அப்புறம் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, இது ரெண்டு சைடும் இதுவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு செடிக்கு நல்லா சேரும்போது பார்த்தீங்கன்னா செடி சூப்பராக பூக்குங்க. இது பூச்செடி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமெடியை. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் உள்ள வரணும். நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ஆர்கானிக்காக வந்து எல்லாத்தையும் விலையை வச்சு நம்ம சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு நம்ம கடையில் போயிட்டு ஹைப்ரிட் வாங்குறது, அந்த பிரிடை வாங்குறது, அது இதுன்னு அவங்க சொல்லுவாங்க, இது புதுவித கத்திரிக்காய், இது புதுவித வெண்டைக்கான்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டிங்கன்னா புதுவிதமான நோய் தாங்க வந்து சேரும். இதுமாதிரி புதுவிதமான இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா புதுவித நோய் தான் வரும். இதுவே நீங்கள் ஒரு நாள் வீட்டில் வந்து நீங்களே இது பண்ணி சமைச்சி இதாக விளைச்சி சமைச்சி பாருங்களேன், அதோடய டேஸ்ட்டே தனிங்க. அதை என் வார்த்தையில் சொல்ல முடியாது, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், அதோடய டேஸ்ட்டே வேறங்க, வேறு லெவலில் இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து செடிக்கு இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து இது பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தோங்க, அப்புறமா முக்கியமான விஷயம் இது இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி. தண்ணியை ஊற்றி விட்ருங்க,
நம்ம தண்ணி ஊற்றுனாதான். இப்போ நீங்கள் வறுமை கம்போஸ்ட்டே கொடுங்களேன், வறுமை கம்போஸ்ட் கூட நம்மளுக்கு செடி எப்படி எடுத்துக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலோட்டமாக போட்டு விட்டுலாம் இல்லை பதிச்சு கூட விடலாம். நம்ம தண்ணி ஊற்றும்போது தான் அந்த வேர் அதை அப்சர்வ் பண்ணி அதை நியூட்ரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த இலைங்களுக்கு, பூக்களுக்கு, அந்த காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தோட்டத்தில் பூச்செடிகளை நிறைய வளங்க, அப்போ தான் மகரந்த சேர்க்கை நடக்கும், உங்கள் காய்கறி தோட்டத்தில் வந்து காய்கறி நல்லா காய்க்கும். இதெல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து மீனமிலோ இல்லை பஞ்சகாவியோ இல்லை அப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் வேருக்கு கண்டிப்பாக ஊற்றி விட்ருங்க. ஜீவாமிர்தம் எப்படி செய்யணுன்ற வீடியோவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் செம்பருத்தி பூச்செடி நல்லா வரணும்னா இன்னொரு செம்பருத்தி பூச்செடியை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே இப்படி ரைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு கார் பாருங்கள் தலைவர், இது கவர்மெண்ட் கடலில் 10 ரூபாய்க்கு வாங்கினுங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இது இதை வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள், சாதா மண்ணில் தான் வச்சேன் நினைக்கலாம். இதை பாரு அல்பம் எவ்வளோ என்ன மண்ணில் வச்சுருக்குது பாரு கீழே அப்படின்னு நினைக்கலாம். நான் சாதாரணமாக ஏதோ அப்போ செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ண புதுசுங்க, சரி ஆர்வ கோளாறில் போய் வாங்கின்னு வந்துட்டோம் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வளரவே இல்லை, மாவு பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மொட்டு எதுவுமே வரல, செடியோட க்ரோத்து மட்டும்தான் இருந்தது. அப்புறமா தான் நான் யோசித்தேன், என்ன செடி க்ரோத்தாக தான் இருக்குது அதை தவிர வந்து மொட்டே வரமாட்டுது அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கொடுத்து பார்த்தாங்க, இது கொடுத்தும் வந்து சரியாகவே நம்மளுக்கு அந்த பூவே வரல. அப்புறம் யோசித்தேன், என்னடா இந்த டிப்ஸ் எல்லா செடிக்கும் யூஸ் ஆகுமே, இந்த செம்பருத்திக்கு வேலை செய்யாமல் போச்சேன், இன்னொரு செம்பருத்திக்கெலாம் நல்லா வேலை செஞ்சுது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அது மீனவிலம் தெளிச்சம் பார்த்தீங்களா, தழை சத்து அதிகமானதால் இலைங்கள்லாம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே 10 ml கலப்பேன், ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 20-25-30 ml கிட்ட கலந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. ஒரு 2 நாள் இடைவெளியில் ஸ்ப்ரே பண்ணதால் தழை சத்து நல்லா கழித்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுக்கள் வச்சு பூ பூக்குது, நேற்று ஒரு பூ பூத்துது, இன்றைக்கி இது பூ பூத்துதுன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேங்க. ஹாப்பி ரிப்பப்ளிக் டேங்க, இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக அமைட்டோன்னு நான் வாழ்த்துக்கிறேன்.